ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த் எண்டு அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி கிராசரி எல்லாம் வாங்கலாம், ப்ரீவியஸ் மந்த் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி திங்ஸ் வாங்கலாங்கிறது சின்ன சின்ன டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் மந்த் வாங்கின ராகி இருந்ததுங்க, 2 கப் ராகி எடுத்திருக்கேங்க. இது வந்து இட்லி செய்கிறதுக்காக தான் அளவு சொல்லியிருக்கேன் நான். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். 2 கப் அளவுக்கு ராகி வந்து நல்லா 5 வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ராகி முதலே வாஷ் பண்ணிட்டேன். அரிசி சேர்த்துனதுக்கப்புறமேட்டு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இது 5-6 மணி நேரம் ஊறட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகி நல்லா ஊறிடுச்சுங்க. 3/4 கப் அளவுக்கு வந்து சிவப்பவல் எடுத்திருக்கேங்க. ராகி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுருந்தேன், இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் முன்னாடி நம்ம வந்து சிவப்பவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ராகி இட்லிக்கு வந்து அரைக்கும் போது அந்த அவளையும் சேர்த்து அரைச்சிட்டா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராகி இட்லிக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா கை போட்டு நல்லா கலக்கி விட்டுறாச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5-6 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும், இதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ராகி இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சிடலாங்க. தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இட்லி ஊற்றும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சு நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக அரைச்சி விட்டேன், சுண்டல் குழம்பு தான் வச்சுருக்கேன். இப்போ ராகி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டேன். அப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகி இட்லி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, கார சட்னி அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த அரைச்சி விட்ட சுண்டல் குழம்புமே நல்லா இருந்ததுங்க. நல்லா சிக்கன் குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்லா சாஃப்டான ராகி இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஸ்டார்டிங்கில் தான் வந்து மளிகை சாமான்லாம் வாங்க போவாங்க. நம்ம மளிகை சாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எது இருக்குது எது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாம். நம்ம இதெல்லாம் எதையுமே செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டோன்னா நமக்கு வந்து எல்லாமே டபுளாக இருக்கும். அப்புறம் திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், மணியுமே வேஸ்ட்டு தான். இப்படி ஒரு 10 நிமிஷம் நம்ம செக் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் வந்து நம்ம எந்த மாதிரி சமைக்கிறோமோ அந்த சமையலுக்கு தேவையான திங்ஸ், பேசிக்கான திங்ஸ் வாங்கினா போதும். கண்ணில் போடுற பொருள் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் டெம்ப்டிங்காகவோ அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வேஸ்ட்டாக தான் இருக்குங்க. அந்த டேஸ்ட்டுமே நமக்கு பிடிக்காம கூட போக வாய்ப்பு இருக்குது. இப்போ கிராசரி பர்ச்சேசிங்லாம் முடிச்சிருச்சுங்க. இப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேசிக்கான திங்ஸ் தான், வேறு எதுவுமே பெருசாக எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காதுங்க. இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக வாங்கினது மல்லி மிளகாய் இதெல்லாமே தான். ஏன்னா சாம்பார் தூள் அரைக்கணும், எனக்கு சாம்பார் தூள் வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் சாம்பார் தூள் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் மீதியானது, அது பொறி தனியாக இருக்குங்க ஸ்நாக்ஸுக்கு. கொஞ்சம் சர்க்கரை, அது கூட கிராம்பு, மஞ்சத்தூள், இதுதான் வந்து லாஸ்ட் மந்தோட பேலன்ஸ். அதனால் இதை பார்த்துட்டு போனதுனால நான் கிராம்பு இதெல்லாமே வாங்கிட்டு வரல. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 kg பிரியாணி பாட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, 1 kg பிரியாணி பாட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதை வந்து நான் வந்து கிராசரி ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் நான். என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவ் ஸ்டோரேஜ் கிடையாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைனா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணிட்டோன்னா எடுக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகுதுங்க, நல்லா டெப்த்தாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்காக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் போகாதனால எதுவுமே வாங்காததுனால அது சும்மா இருந்ததுனால நம்ம சரி நம்ம மளிகை சாமான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3 ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் 3 ரேக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் மளிகை சாமான் ஸ்டோரேஜுக்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா பிக் ஷாப்பர் பேக் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாக இருக்குதுங்க, நல்லா உள்ளே வந்து நல்லா அகலமாக இருக்கும். அதனால் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
இந்த ஸ்டோரேஜ் கூடையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸஸ் திங்ஸ் இருந்தால் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சரி, நம்ம உள்ள கபோர்டிலிருந்து நம்ம இந்த ட்ராவ் மாதிரி இழுத்துக்கலாம், அதுக்காக இந்த ஸ்டோரேஜ் கூட வச்சுருக்கேன் நான். இந்த வாட்டி இந்த மல்லியெல்லாம் 1 கிலோவில் வாங்கிட்டு வந்ததுனால சரி இது இடம் பற்றாததுனால இந்த ஸ்டோரேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சிட்டேன் நான். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஃபில் பண்ணியாச்சுங்க. இது லாஸ்ட் மந்த் மீதியானது, அதனால் வந்து இதை வந்து மேலேயே வச்சுக்கிறேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் மற்ற திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்குவேன் நான். என்னடா எல்லா மளிகை சாமானையும் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க, எதுவுமே பிரித்து கொட்டலையான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நமக்கு எது தேவையோ அப்படி அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து துவர பருப்பு இதெல்லாமே காலி ஆயிடுச்சுங்க, உளுந்த பருப்பு இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேங்க. மீதியெல்லாம் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாமே இருக்குது. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு அதை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பாசிப்பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து 1/2 kg தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு சுண்டல் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி எல்லாத்தையும் கொட்டி வச்சோன்னா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிடணுங்கிறதுனால 1/2 kg மட்டும் கொட்டி வச்சுருக்கேங்க. மீதி 1/2 kg உள்ள இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இதெல்லாமே மற்ற திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் காலியானதுக்கப்புறமேட்டு நம்ம இதை இதை வாஷ் பண்ணிவிட்டு இருக்கிறத ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. நான் சுண்டல் குழம்பு ராகி இட்லி எல்லாம் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அன்றைக்கி காலையில் எடுத்தது தான். அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட சுண்டல் குழம்பு தாங்க. அது கூட பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குறதுக்காக மாதுளம்பழம், எனக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகி இட்லி ஒன்று பேலன்ஸ் இருக்குது, நமக்கு ரசம் ஒயிட் ரைஸ் எல்லாம் வந்து நம்ம சூடாக 1 மணிக்கு மேலே தான் வச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வேலை இன்றைக்கி இருக்குது பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் அரைக்கிற வேலை இருக்குங்க. அதனால் மெயினாக நான் வந்து சாம்பார் தூள் அரைச்சிட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மல்லி வச்சு சாம்பார் தூள் அரைக்க போகிறேங்க. 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே வந்து கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கை விடாமல் நல்லா வறுத்து விடலாங்க. இதுவுமே நல்லா செவந்து வரட்டும், அதே தட்டுக்கு மாற்றிடலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். 1 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்தயத்தை வந்து நல்லா பொறிக்க செவக்க வறுக்கணுங்க, கருக்க விடக்கூடாது. இப்போ அதையுமே வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு அரிசியுமே வந்து வறுத்து சேர்த்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேங்க, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கருகாமல் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு சீரகம், இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கருகாமல் சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேங்க. இதை வந்து அப்படியே 1 கிலோவையும் நம்ம கொட்டி வறுக்க முடியாதுங்க. இதை வந்து 4-5 பேட்சாக பிரித்து பொறுமையாக கைவிடாமல் செவக்க வறுக்கணுங்க. இது வந்து நல்லா நாட்டு மல்லி, அதனால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. இதை மட்டும் கருகிடுச்சு அப்படின்னா சாம்பார் தூள் டோட்டலாக வேஸ்ட் ஆயிரும், அதை வந்து டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதனால் நம்ம எந்த வேலையும் பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவக்க நல்லா வறுத்து கைவிடாமல் வறுக்கணும், கருக விடாமல் வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா அப்படியே நல்லா நொறுங்கி போகணுங்க, அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாமே வறுத்தாச்சுங்க. 1 கிலோ அளவு மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், நான் வந்து மிளகாய் எல்லாம் வறுக்கலைங்க. நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது, அதனால் வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கிட்டேன். நம்ம வறுத்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் காய வச்சாச்சு. வெயில் இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் வந்து நல்லா வானிலையில் வறுத்து தாங்க அரைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துட்டு நல்லா வெயிலில் 1 நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு.
இந்த மசாலா பவுடர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, வத்த குழம்பு, மட்டனுக்கு, சிக்கனுக்கு, எல்லாம் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. ஈவன் குருமாக்கு கூட ஒரு ஸ்பூன் எடுத்து நான் போட்டுக்குவேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் மாறாது, டேஸ்ட் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் நான் வந்து மாற்றிக்கிறேன். எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.